Hi friends, welcome to Tunugumuda channel. So, in this video, we will talk about the course. இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். சரி, ஸோ சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். என்ன அந்த கோர்ஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நமக்கு தெரிஞ்சு ஆர்ட்ஸ் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். பட் ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தொலைதூர கல்வியில் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு, உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டே படிக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறத படிக்க போகிறேன். ஸோ அந்த இன்ஜினியரிங் நிகரான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத நான் படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். சிலருக்கு அப்ராட் போகணுன்னு ஆசை இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிகிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், ஸோ எந்த ஏதாவது ஒரு தருணங்களால் அவங்களால ரெகுலராக காலேஜ் போய் அந்த இன்ஜினியரிங் படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்ஐஇ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஎம்ஐஇ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ். இதுதான் வந்துட்டு ஏஎம்ஐஇ. இந்த இன்ஜினியரிங் கோர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே டிஸ்டன்ஸில் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். அதுக்கான ஒரு ஆஃபர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஇஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் இந்தியா. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஎம்ஐஇ அப்படிங்கிற கோர்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு இன்ஜினியரிங் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஒரு 15 இன்ஜினியரிங் கோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டு இந்த ஏஎம்ஐஇ அந்த கோர்ஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம். பட் இந்த ஏஎம்ஐஇயில் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு +2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, பாலிடெக்னிக்கில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஎம்ஐஇ எக்ஸாமுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 6 வருஷம் வந்துட்டு அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த கோர்ஸான டியூரேஷன். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 18 இயர்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். +2 வந்துட்டு 45% ஆஃப் மார்க் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் எடுத்திருக்கணும். +2 கட்டாயமாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த 3 சப்ஜெக்டை வந்துட்டு கட்டாயமாக படிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கு அந்த இது அப்படிங்கிறது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். ஸோ இதை வந்துட்டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்குக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைரெக்டாக அவங்க வந்துட்டு பிஇ பிடெக் அப்படிங்கிற டிகிரி போட முடியாது. பட் ஆனால் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலான வேலிடான ஒரு கோர்ஸ் தான் ஏஎம்ஐஇ கோர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்துட்டு இயர்லி 2x என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 100 மார்க்ஸுக்கு வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது கிடையாது. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்ஷனில் வரும். ஒன்று செக்ஷன் ஏ, அதுக்கப்புறம் செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங்கு கம்யூனிகேஷன் பேசிக் சயின்ஸ், ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு நீங்கள் பண்ணணும். அது வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம், அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் செக்ஷன் பி அப்படிங்கிற எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும். செக்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேப்பர் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கணும். கட்டாயமாக 7 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா 10 பேப்பரில் 7 பேப்பர் அப்படிங்கிறது நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். செக்ஷன் ஏ செக்ஷன் பி இது ரெண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். பேப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 12th அப்படி முடிச்சிருக்கவங்களுக்கு மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10+9, செக்ஷன் ஏல வந்துட்டு 10
அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷன் பியில் வந்துட்டு 9 ப்ளஸ் ஒரு லேப் இருக்கும். ஸோ மொத்தமாக 19 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிப்ளமா முடிச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 13 சப்ஜெக்ட் வரும். 4 வந்துட்டு செக்ஷன் ஏல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்துட்டு செக்ஷன் பியில் ப்ளஸ் ஒரு லேப். ஸோ 12th முடிச்சிருக்கவங்களுக்கு 19 சப்ஜெக்ட், டிப்ளமா முடிச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 சப்ஜெக்ட். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் அப்படி நடக்குது. ஆல் இண்டியாவில் வந்துட்டு சென்டர் இருக்குது. சில வெளிநாடுகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு சென்டர் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இந்த ஏஎம்ஐஇ கோர்ஸ் முடித்த அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அப்ராட்லேயும் வந்துட்டு இதை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக வந்துட்டு யூஎஸ்ஏ, யூகே, கனடா இந்த மாதிரியான கண்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எக்ஸாமையும் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஐஇஐ அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர் இன் இன்ஜினியர்ஸ், இதில் வந்துட்டு மெம்பராக இருக்கலாம். என்னென்ன கோர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, இசிஇ மெக்கானிக்கல், மெட்டீரியல்ஸ் அண்டு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கு, மைனிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மெரெயின் இன்ஜினியரிங். ஸோ இப்படி 15 கோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்ஐஇயில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎம்ஐயோடைய டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுடை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கட்டாயமாக கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.